கார்த்திக் காரை எங்கயாவது நிறுத்துறியா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போலாம் அதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணலையா மீட் பண்ணல மேரேஜ் லைஃப் பிரேக் ஆனா அந்த பொண்ணோட நிலைமை நிஜமா பாவம் வசந்தி பாவமா அப்ப ஏன் நிலைமை உனக்கு என்ன வந்துச்சு நீ இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்குவ அப்படியே பண்ணிக்கவா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கறியா குடி குடி சாரி இப்படிதான் இருக்கும் சரி உனக்கு நிறைய फ्रेंड्स இருக்காங்க இல்லையா யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி என்ன பத்தி சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கறங்களான்னு கேளு நீ ரொம்ப டூ மச் பா என்ன குறச்சல உனக்கு அப்படியே அவ்ளோ அழகா இருக்கனா சரி ஃபோன் பண்ணு யாருக்காவது ஃபோன் பண்ணு ஹாய் சந்தியா ஸ்பீக்கர் 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 ஆன் பண்ணு எப்படி இருக்க ஒண்ணுலடி லைஃப் இஸ் டூ போரிங் தெரியுமா என்னாச்சு இன்னும் கமிட் ஆவலையா இல்லடி எவனும் கிடைக்கல ஹே என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் ஹேண்ட்ஸமா இருப்பான் 6 ஃபீட் ஹைட் வெல் செட்டில்ட் ஹே ப்ளீஸ் ப்ளீஸ் டி கொஞ்சம் அவர் நம்பர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு ப்ளீஸ் வேணா நான் அனுப்புறேன் ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னடி அது ஹி இஸ் ஆல்ரெடி மேரிட் ஆனா இப்ப டைவர்ஸ் கூட ஆயிடுச்சு அதனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல கொன்னு போடுவேன் உன்னையும் அவனையும் என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ரெண்டாம் தரம போற அளவுக்கு எனக்கு என்னடி குறச்சல் அவ்ளோ ஃபீல் பண்ணா நீயே கல்யாணம் பண்ணிக்கோ வேடி போனே என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க சந்தியா உனக்கு என்ன மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லவே இல்லையே உன்ன மாதிரி இருந்தா கூட ஓகே நீ மட்டும் கிடைச்சா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன் மிஸ் பண்ணிட்டேன்ல கார்த்திக் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு சந்தியா ஆனா வசந்தி இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பியோ அவ கடக்குற பைத்தியக்காரி உனக்கு அஃபேர்ஸ் இருந்து பொறுப்பு இல்லாம சுத்தி இருந்து கெட்ட பழக்கங்கள் இருந்து உன்னை விட்டுட்டு போயிருந்தா நியாயம் குடும்பத்துல பொறுப்பில்லாத புருஷனா இருந்து அவ கஷ்டப்பட்டிருந்தா அதுக்காக வருத்தப்படலாம் உன்ன மாதிரி நல்ல மனுஷன் கூட இருக்க அவளுக்கு என்னமோதான் கொடுத்து வைக்கலாம்னு தோணுது சந்தியா எங்க உட்காரு நான் கொஞ்சம் அன்லோட் பண்ணிட்டு வந்தறேன் அன்லோடா சொல்லுமா ஹாய் ஆவுது கீ ஆவுது ஃப்ளைட் விட்டு இறங்கி எவ்வளவு நேரம் ஆச்சு எங்க இருக்க அதான பாத்த இறங்கி இவ்வளவு நேரம் ஆச்சே இன்னும் உன்கிட்ட இந்த போன் வரலையே நினைச்சேன் அது சரி நாளைக்கே உனக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சுனா அப்ப தெரியும் எவ்வளவு பெரிய டென்ஷன் இல்லமா ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு கார்ல வந்துட்டு இருக்க சரி ஜாக்கிரதையா வா அந்த டிரைவர் கிட்ட வேணும்னா இன்னொரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி சொல்லு வேகமா போக வேண்டாம்னு சொல்லு பரவாயில்லமா நான் பாத்துக்கறேன் உன்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம்னு இருக்க என்னடி ஏதாவது வம்புகம் பிழுத்துட்டு வந்திருக்கியா இல்லமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா குட் நைட் சேர்ந்து சரக்கடிப்பமா தண்ணி அடிக்கலாமா என்னது பியர் மா பியர் வாட் ரப்பிஷ் ஆர் யூ டாக்கிங் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறியே அப்போ தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லையா இது எப்படி இருக்கு நல்லா இருக்கு வித்தவுட் மை பர்மிஷன் ஏன் கண்ணத்தை நீ எதுக்கு டச் பண்ண எதுக்கு டச் பண்ண உன் பர்மிஷன் இல்லாம உனக்கு நான் ஒரு முத்தம் கொடுத்தா நீ சும்மா இருப்பியா கொடுக்கட்டுமா நீ சந்தியாவை கமெண்ட் பண்ணா ஷீ டிசர்வ்ஸ் இட் ஏன்னா அவ அந்த அளவுக்கு அழகா இருக்கா
அவளை வர்ணிச்சிருந்தா கூட உன்னை மன்னிச்சிருப்ப. ஆனா தண்ணி அடிக்க வரியோ முத்தம் கொடுக்கட்டுமான்னு கேக்குறிய. இதே வார்த்தையை நீ தண்ணியை போட்டுட்டு உன் அக்கா தங்கச்சி கிட்டயோ இல்ல உங்க அம்மா கிட்டயோ கேப்பியாடா கேப்பியாடா. நீ எம்எல்ஏ பையமலையா கைய வச்சிட்டல்ல இந்த சிட்டியை விட்டு எப்படி தாண்டறன்னு பாத்துறான்டா. இந்த சிட்டியை விட்டு தாண்டி போணும்னா நாலு வழி தான் இருக்கு. ரைட்ல போனா போரூர் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புதூர், லெஃப்ட்ல போனா கோவளம் கொட்டிவாக்கம் பாண்டிச்சேரி, நேரா போனா தாம்பரம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர், வடக்க போனா புழலு ரெட்டேரி ரெட்டில்ஸ். ஆனா நீ உயிரோட இங்க இருந்து போகணும்னா வேற வழியே இல்ல. என்ன தாண்டி போகணும்? தாண்டிடுவீங்களா இல்ல என்ன தாண்டறதுக்கு யாராவது ஆம்பளை இங்க இருக்கீங்களா? ஆம்பளைங்க யாரும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்கடா, எப்படி அடிக்கணும்னு நான் காட்டுறேன். ஆனா என் காதுல மட்டும் ஐயோ அம்மானு அலறதுதான் கேட்கணும். எக்பூர்ஜி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும், இங்க ரொம்ப ஃபேமஸ். ஏய் கொஞ்சம் மரியாதையா கூப்பிடு. சந்தியா அவங்க பேரு. சந்தியா மேடம், நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரீங்களா, உங்களை விசாரிக்கணும். முடியாது. ஏய் நீ யாரா, உனக்கு என்ன சம்பந்தம்? இவ என்னோட வைஃப். கழுத்துல தாலி இல்ல, கால மெட்டி இல்ல, நாங்க மோதிரம் மாத்திக்கிட்டோம். சந்தியா வா வீட்டுக்கு போலாம், பசங்க காத்துட்டு இருப்பாங்க. என் பொண்டாட்டி விஷயத்துல தலையிட்டா நான் கொன்னுடுவேன். சொல்லு உன் எம்எல்ஏ கிட்ட. சாரி சந்தியா, வேற வழி தெரியாம அப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன். அது பொய்யா இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் நான் சந்தோஷமா இருந்தேன் கார்த்திக். வசந்தி இருந்த இடத்துல நீ இருந்திருந்தா என்னோட லைஃப். சந்தியா, சந்தியா சாரி, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, தூங்கிட்ட. ஏ வீடுதான் எங்க அப்பா அம்மா இன்ட்ரோ பண்ற. இப்ப எதுக்கு? ஏய் பரவாயில்ல வா வா சொல்றேன் வா. சந்தியா அம்மா, 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 இவதான் சந்தியா. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க, எப்படி இருக்க உங்க மருமக? என்ன காதலிக்கிற பொண்ணு, என்ன புரிஞ்சுகிட்ட பொண்ணு, நீங்க தான் எங்க மேரேஜ பத்தி உங்க வீட்டுல பேசணும். நீ என்ன சொல்ற கார்த்தி, உனக்கு எனக்கும் மேரேஜா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல சந்தி. நான் உங்ககிட்ட சொன்னதும் உண்மைதான், அது என் ஃப்ரெண்டோட லைஃப் ரவிதா. என்னதில்ல
மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ண காதலிக்கிறேன்னு என் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்தா. நான் தான் பக்கத்துல இருந்து அவங்களை கல்யாணம் பண்ணி அவளை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டடா. நாங்க சரியான ஜோடி இல்ல. என்னடா ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா இருந்தீங்க? அது என்ன பத்தி அவளோ அவளை பத்தி நானும் சரியா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடிடா. அப்போ இப்போ நல்லா புரிஞ்சுகிட்டீங்களா? என் கடமை எதையும் செய்ய கூடாதன்றா. நீ எனக்கு பாரமா இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இத தவிர வேற வழி தெரியல. இந்த உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமாடா? லவ் பண்ண பொண்ணை விட தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட வைஃப் கிடைச்சவன் தான். ஒருத்தரை ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் அப்பல இருந்து எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் கல்யாணம் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா உன்னை பார்த்தப்பவே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லார மாதிரியும் நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ண அப்படி நடந்துப்பேன் இப்படி நடந்துப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன். நீ தான் என் உலகம்னு உன்னை எதிர்பார்க்க வச்சு நான் லவ் பண்ண வச்சிருப்பேன். ஆனால் அதில் எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால தான் இந்த நாடகமே. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன், என் ப்ரிஃபரன்ஸ் என்ன, என் டைமிங்ஸ் என்ன, என் லைஃப் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். என்னோட அதிர்ஷ்டம் நீயும் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற சந்தியா? ஸ்டாப் த கார். நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். கார்த்திக் ஸ்டாப் த கார். என்னாச்சு சந்தியா? டெஸ்ட் பண்ணி பாக்குறியா கார்த்திக் என்ன? ஒரு பொண்ணு எதை வேணாலும் பொறுத்துக்குவா. நான் இதெல்லாம் சொன்னது உன் நல்லதுக்காக தான். ஏன் நல்லதுக்கா? நாளைக்கே நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் கழிச்சு சாரி சந்தியா, நீ எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஜஸ்ட் ஒத்து வரவியா நான் சோதிச்சு பார்த்தேன். இது எல்லாமே டிராமா தான் அப்படினு சொல்லிட்டா? சந்தியா, இது எல்லாமே ஒருத்தர பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கதா? சரி, என்ன பத்தி புரிஞ்சுக்க தான் வந்தேங்கற. அப்படி என்னத்த தான் புரிஞ்சிட்ட சந்தியா? அது நான் சொல்லட்டுமா? இவ ஒரு எமோஷனல் ஃபூல், பைத்தியக்காரி. இவ எதை சொன்னாலும் நம்பிடுவா. இவள லைஃப் பூரா எப்படி வேணா ஏமாத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்ட இல்ல கார்த்திக்? சந்தியா, நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க? ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில அவங்களுக்குள்ள காதலே இல்லைனாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போனாலும் பரவாயில்ல. ஆனா நீ என்னோட இமோஷன்ஸோட விளையாடிட்ட. அதத்தான் என்னால தாங்க முடியல. பொண்ணுக்கு எதிர்பார்க்கறது கிளாரிட்டி கிடையாது, நம்பிக்கை. அது உன் மேல இருந்துச்சு, இப்ப சுத்தமா போச்சு. சந்தியா, ப்ளீஸ்.